நியூபாத் சென்டர் மனநிலை காப்பகம் மற்றும் நன்னடத்தை மையம் தொடர்புக்கு 9087000731044258124 பச்சை விளக்கு தெரியப்படுத்த பிகில் டிக்கெட் கான்டெஸ்ட்ல இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னா, சாலையில் பச்சை விளக்கு எரியும் போது நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆப்ஷன் ஏ நிற்க வேண்டும், ஆப்ஷன் பி வாகனங்கள் செல்ல வேண்டும், ஆப்ஷன் சி கவனிக்க வேண்டும். இந்த மூணு ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க. கூடவே அதை ஒரு குட்டியா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க. கரெக்டா ஆன்சர் பண்ற அதிர்ஷ்டசாலிகளுக்கு தினம் தினம் பிகில் டிக்கெட் வில்ல வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால என்ன பண்ணுங்கன்னா, மறக்காம கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. டிக்கெட்ஸ் டெய்லி டெய்லி வின் பண்ணுங்க. பிகிலே கலகல் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா, தீபாவளினாலே எப்பயுமே ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உதயம் தியேட்டர் எங்க பார்த்தாலுமே அவ்வளவு கிரௌடு, பிகில் படம் பாக்கிறதுக்கு அவ்வளவு கூட்டம் கிளம்பி வந்துருக்காங்க. காலையிலே பாத்தீங்கன்னா 8 மணி ஷோக்கு அவ்வளவு கூட்டம். சோ மக்கள் எல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. உள்ளே ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் படம் முடிச்சு வெளியே வந்து என்ன மாதிரி ரெஸ்பான்ஸோட வெளியே வராங்க, ஃபேமிலி அடைஞ்சு இந்த மாதிரி இந்த படத்தை என்ஜாய் பண்ணாங்க கேட்டு தெரிஞ்சு போறோம். வாங்க. படம் தரமா இருந்ததுன்னா படம் வெறி தனம் சூப்பரா இருக்கு, வேற லெவல் தரமாஸ் செம சூப்பராக சார். சூப்பர் 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 சார். நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு, சூப்பர். தெய்வமே மற்றெல்லாம் சொன்னாங்க படம் நல்லா, நான் படம் நல்லா தான் இருக்குது. சூப்பர் தலை, வேறு லெவல் படம். அம்மா படம் தலை சூப்பர்ப்பா. ஆ சூப்பர், நல்லா படம் நல்லா இருக்கு, படம் படம் நல்லா இருக்கு, சூப்பர் படம், சூப்பர், வேற லெவல், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு படம், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு படம், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கு படம், வேற லெவல் படம், வேற லெவல் படம், சூப்பர் சூப்பர், வேற லெவல் படம், சூப்பர் சூப்பர் படம், செம்மையா வெறித்தனமா சூப்பரா இருக்கு, சான்ஸே இல்லை. எல்லாம் சொன்னா நல்லா இல்ல சொல்றேன், செம்மையா படம் எல்லாம் நல்லா இல்ல சொன்னா அவன் மானம் கட்டவன். இந்த படம் செம்மையா இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஏழை மக்களுக்குலாம் நல்லா உதவும், இந்த மாதிரி அவங்களும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகலாம். எல்லாமே ஸ்போர்ட்ஸ்லேயும் எல்லாருக்குமே பெரிய மதிப்பு வரும், மதிக்காதவங்கெல்லாம் கூட மதிப்பாங்க. மூவி பார்த்தா செம்மையாக இருந்துச்சு, செம்மையிட்டு மூவி, வேற லெவல் சமத்தில், வேற லெவல், வெறித்தனம், வெறித்தனமாக இருக்கு, சூப்பர் தல மாஸ் தல செம மாஸ் செம்மையாக இருக்கு, நல்லா வெறித்தனம், வேற லெவல் ப்ரோ, சூப்பராக இருக்கு மாஸ் படம், வேற லெவல் ப்ரோ, வேற லெவல் போஸ், நல்ல லெவலு தளபதி, வேற லெவலு தளபதி, வேற லெவல், வெறித்தனா வெறித்தனம், சிங்க பெண்கள் சூப்பர் சூப்பர்ண்ணா, சூப்பர், நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது, நான் சம்மணம் இப்போ சம்மணம், நல்லா இருக்கு படம், சூப்பர், நல்லா இருக்கு, சூப்பர், சூப்பர், செம்ம படம், தளபதி டூல் நைஸ், சமுதாயத்தில் பெண்கள் எல்லாம் இழிவுபடுத்துற மாதிரி தான் பார்க்குறாங்க. ஸோ அதை நல்லபடியாக எடுத்துருக்காங்க, அந்த கதை டைரக்டர் நல்லா எடுத்துருக்காங்க. படம் உண்மையிலுமே ஒரு ஒரு சீனாக சும்மா வெறித்தனமாக இருக்கு. படத்தில் பாசிட்டிவான, ரொம்ப பாசிட்டிவான விஷயம் என்ன சொல்கிறது, பெண்களுக்கு இதுவாக சப்போர்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு பெண்ணை மதிக்கணும்னு படத்தை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஆசிட் அடிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து இனிமேல் இருக்காதுல, தானே தலை ரசிக்கிறது தான். பட் ஆனால் இப்போ விஜய் கூட எங்கள் பசங்களுக்கு வந்திருக்கு, என்ஜாய் படம் நடுவில் அந்த செகண்ட் ஹாஃப் தான் நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் ஹாஃப் அந்த ஃபைட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஃபஸ்ட் அந்த ரவுடி கேட்டப்போ அதுக்கும், செகண்ட் ஹாஃப் அப்படியே டோட்டலாக ஃபுட்பால் பற்றி. பட் ஒன்றும் இல்லை பார்க்கலாம், பட் அங்கங்கே போர் அடியுது, ஃபுட்பால் ரொம்ப இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது. இந்த ஃபைனல் மேட்ச்லாம் வந்து அதுக்கு முன்னாடி மேட்ச் அதோட சூப்பராக இருந்துச்சு, ஃபைனல் அந்தளவுக்கு இல்லை, கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக இருக்குது படம். ஆனால் ஒரு படத்தை எப்படி எடுக்கணுமோ அந்த மாதிரி தான் அட்லி எடுத்திருக்காரு. இருந்தாலும் இவர் தப்பாக சொல்கிற மாதிரிலாம் இந்த மாதிரி ஸ்லோ அந்த இதுலாம் கிடையாது. அட்லி எப்படி ஒரு படத்தை எடுக்கணுமோ அந்த மாதிரி வெறித்தனமாக எடுத்திருக்காரு. படம் ஃபுல்லாக யாராலையும் மெசேஜ் சொல்ல முடியாது, இந்த படம் ஃபுல்லாகவே மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அட்லியால் தான் முடியும் உண்மையிலே. ராயப்பன் கேரக்டர் இன்னும் நாங்கள் எதிர்பார்த்தோம், சிம்பிளாக முடிச்ச மாரி இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ராயப்பன் அவ்வளோ மாஸ், எனக்கு தெரிஞ்சு உள்ள நம்ம பாட்டுக்காகவே அந்த படத்தை பார்க்கலாம். வெறித்தனமோ அந்த சிங்கப்பெண்ணை பாட்டுக்காகவும் அந்த ஃபுல் படத்தையும் பார்க்கலாம். கொடுத்த ஒரு 200 ரூபாவோ 250 ரூபாவோ எவ்வளோ கொடுத்து பார்க்குறீங்களோ அந்த ரெண்டு பாட்டுக்கான ஒர்த்து அது இருக்குது உள்ள, அது பார்த்தாலே போதும். அவ்வளோ செலவு பண்ணி எடுத்துக்கிறாங்க, தளபதி தான், தளபதி மட்டும்தான். ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் ஃபுல்லாக, இனிமேல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் உள்ளே வரும். இப்போ நெக்ஸ்ட் இப்போ மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா, நாளிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபேமிலி ஆண்டிஸ் மட்டும் தான் உள்ளே வரும். ஏன்னா அதுக்கான எல்லா விஷயமும் உள்ளே இருக்குது. என்ன ஒன்றுனா கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும் அந்த படத்தை, அவ்வளோதான். ஏன்னா ஃபுட்பால் இப்போ அனிமேஷன்லாம் ஸ்டார்டிங்கில் கொண்டு வரும்போது நம்மளுக்கு புதுசு அதெல்லாம். ஸோ இதே மாதிரி தான் எந்திரன் படமோ நம்ம ஃபஸ்ட்டு ஏற்றுக்கல, அப்புறமா செட் ஆச்சு. அதே மாதிரி இந்த மாதிரி விஷயமோ ஃபுட்பால் வந்து அந்த 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நம்ம உட்காந்து பார்க்கும்போது கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து பார்க்கணும். அது ஒன்றே ஒன்று மட்டும்தான், அது பொறுமையாக உட்காந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் படம். படம் சூப்பர், என்ஜாய், செம்ம என்ஜாய், நல்லா என்ஜாய், செம்மையாக இருக்கும் மாசு, நல்லா இருக்கு ப்ரோ படம், நல்லா இருக்கு, இஸ் குட், சூப்பரா இருக்கு.
நம்ம பெண்களை வந்து மதிக்கணும். ரெண்டாவது அவங்கள வந்துட்டு நம்ம ஸ்போர்ட்ஸில் வந்து பெண்களுக்கு உண்டான எவ்வளோ தடைகள் இருக்குது அந்த தடையை வந்துட்டு எப்படியெல்லாம் வந்து முறியெடுக்கிறது தான் இந்த படத்தோட இது. பிகில் படத்தோட கதை சூப்பராக எடுத்துருக்கிறாங்க. அட்லி நல்லா டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. வசனம் ஒன்று ஒன்று சூப்பராக இருக்குது. ரெண்டாவது வந்துட்டு பாட்டு அதுக்கு மேலே ஏ ரஹ்மான் சார் வந்து சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. வெறித்தனமாக இருக்குது. சிங்கப்பெண்ணை சாங்கும் இருக்குது. தளபதி மாசாக பாடிக்கிறார் வெறித்தன சாங்ஸாக இருக்கும். சூப்பராக இருக்குது. பிகில் வந்துட்டு பிகில் தீபாவளிங்கிறது உண்மையான தீபாவளி. தமிழ்நாட்டில் எல்லாருமே பார்க்கலாம் இந்த படத்தை. ஒவ்வொரு ரசிகர் இப்போ இந்த ரசிகர் தான் விஜய் ரசிகர் தான் இந்த படத்தை பார்க்கணும் இல்லை, எல்லா ரசிகருமே இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க. முக்கியமாக எப்போவுமே விஜய் படத்துக்கு வந்து விஜய்க்கு மட்டும்தான் முக்கியத்துவம் தருவாங்க. இந்த படத்தில் விஜய்க்கு மட்டும் இல்லை, நடித்த எல்லா கேரக்டருக்குமே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக பெண்கள், பெண்களை மதித்து இந்த படத்தை கண்டிப்பாக எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக எல்லா பெண்களும் இதை பார்த்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது அடுத்த லெவல் நம்ம வந்து போகலாம், நம்ம லேடிஸ் அப்படின்றத வந்து நிறைய பேர் ஒதுங்கியிருப்பாங்க. இனிமேல் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இந்த படத்தை பார்த்தா கண்டிப்பாக இருக்கும். ஃபுட்பால் சீக்வன்ஸ் அந்த சிஜியில் எப்படி வந்தாலும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபுட்பால் சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரியலாக ஒரு ஃபுட்பால் மேட்ச் பார்த்த அந்த ஃபீலிங்ஸ் கண்டிப்பாக இருக்கும் மக்கள்கிட்ட. இது வந்து கண்டிப்பாக தவிர்க்க முடியாத ஒன்று. இது இது போல் விஜய் ஒரு படம் நடிச்சிருப்பாரான்றது வந்து கண்டிப்பாக இது போல் இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. கபடி அதாவது அந்த கில்லி படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு ஸ்போர்ட்ஸ் அந்த லெவலுக்கு போனால் அடுத்த லெவல் படம் இந்த படம், வேறு லெவல். செம்ம ஃபிலிம் நம்ம கேரளா வந்து வந்திருக்கு. கேரளா வந்து செம்ம ஃபிலிம் விஜய் அண்ணா படம் சூப்பர். அண்ணா உயிர் நல்ல நினைக்கிறேன் ஓடுண்ணா, 100 வரும்ணா, 150 வந்துடும்ணா. குட்டி தளபதியில் படத்தை தெளிவு என்ஜாய் பண்ணிங்க. வேற லெவல் சரியான படம்ணா, பயங்கரமா இருந்துச்சு. பிகில் வேற லெவல், மைக்கேல் கேப்டன் வேற லெவல் லெவல்ல படம். அவர் அலை என்ன பண்ணணுமோ அவ்வளவு பண்ணிட்டாருண்ணா. ஆமா ஆமா, வேற லெவல் கத்தி 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 வாய்ஸே போச்சு. ஆமா வேற லெவல் இருக்குது. நான் தளபதி ரசியா பாத்துங்க, வேற லெவல். அப்பா கேரக்டர் அந்த அளவுக்கு நச்சிரா, சத்தியமா சொல்றேன். மெஸ்ஸல் விட இந்த பத்துல தூக்கி விட்டுறா போல, வேற லெவல் அவ்வளவு. அவ்வளவுதான். அட்லி கூட, அட்லி கூட திரும்பவும் படம் பண்ண சந்தோஷப்படுவீங்களா? ஆ சந்தோஷம் தான். அட்லி கூட எத்தனை வாட்டி பண்ணலாம் அவரே சொல்லிட்டாரு. எங்க அண்ணன் எத்தனை வாட்டி படம் பண்ணுவேன். எங்க அண்ணா அத்தியமா வருவாரு, எல்லாமே பண்ணுவாரு. சிஎம்மா வந்தா அந்த நாட்டுக்கே பெருமை. கலகல் சினிமா மூவி டிக்கெட் கணஸ்ல ஒவ்வொரு வாரமே சினிமா ரிலேட்டட் கொஸ்டின் வந்து கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் வந்து நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க. அதில் குழுக்கள்மே தேதி எத்தனை டிக்கெட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான வின்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்து நவரத்தினம் ஃப்ரம் தேனி. அவங்க தான் இந்த வாரத்துக்கான வின்னர். இவங்கள மாதிரி நீங்களும் டிக்கெட் வின் பண்ணும் அப்படின்னா நம்ம கலகல் சினிமா சோஷியல் மீடியாஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். கடைசி 15 செகண்டில் கேட்குற கேள்விக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஈஸியாக டிக்கெட் வின் பண்ணுங்கள்.